இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர், இரண்டாவது குடியரசுத் தலைவருமான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சிறந்த ஆசிரியரும் ஆவார். அவர் பிறந்த தினமான செப்டம்பர் 5, 1882 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. தாய் தந்தைக்கு பிறகு ஒருவர் சிறந்த வழிகாட்டி என்றால் அது ஆசிரிய பெருமக்களே. தவறுகளை சுட்டி காட்டி திருத்தி நல்வழிப்படுத்தி நம் முன்னேற்றத்திற்கு ஏணிப்படிகளாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள். உதாரணமாக, மழையானது பூமியில் பொழிகிற போது நல்லவர் தீயவர் என பேதும் பார்ப்பதில்லை, அனைவருக்கும் சமமாகவே பொழியும். அதேபோல ஆசிரியர் பெருமக்கள் தன்னிடம் பயிலும் மாணவர்கள் நல்லவர்கள் தீயவர்கள் என்று எப்போதும் பிரித்து பார்ப்பதில்லை. குறிப்பாக பனைமரம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பட்டை சீவப்படாமல் கருக்குகளோடு இருக்கும் பனைமரத்தில் காய்த்து பழுத்தாலும் பலன் இல்லை. ஆனால் கருப்பு நீக்கப்பட்டு வளர்ந்த பனைமரத்தில் காய் காய்க்கும் போது அது நுங்காகவும் பதநீராகவும் பழமாகவும் கிழங்காகவும் பனை வெல்லமாகவும் ஏன் ஏழு வீடுகளுக்கு ஓலையாகவும் மட்டையாகவும் பல்வேறு பயன்களை பிரதிபலன் பாராது வழங்கும். அதேபோல ஒரு ஆசிரியர் தான் கற்ற பல்வேறு அனுபவங்களை பிறருக்கு வழங்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவார் எப்போதுமே. அப்படிப்பட்ட அறிவை வழங்கும் உன்னதமான பணி மேற்கொள்ளும் ஆசிரியர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள். ஆனால் திமுக ஆட்சியில் பள்ளிகளில் போதிய உள்கட்டமைப்பு வசதி இல்லாமல் பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள் இடிந்து விழுவதும் மாணவர்கள் படுகாயம் அடைவதும் மாணவர்கள் உட்கார இடம் இல்லாமலும் குடிநீர் வசதி இல்லாமல் போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் பல ஆண்டு காலமாக கௌரவ பேராசிரியர்களாக ஒப்பந்த ஆசிரியர்களாக பணியாற்றி வருகின்றனர். பணி நிரந்தரம் இல்லாமல் பணி வரன்முறை செய்யாமலும் வீதியில் இறங்கி போராடும் அவல நிலையே உள்ளது. ஒரு சமூகத்தை உருவாக்கும் சிற்பிகள் வீதியில் இறங்கி போராடினால் அந்த நாடு சிதைந்து போகும் என்பதைதான் நாம் படித்திருக்கிறோம். எனவே ஆசிரியர் தினத்தில் கல்விக்கு தேவையான வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளவும் கட்டமைக்கவும் இனியாவது செய்து தர திமுக அரசு வேண்டும் என்பதே ஆசிரியர் பெருமக்களின் வேண்டுகோளாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் முனைவர் கோ. ஜெயக்குமார்.